தமிழ்நாடு அரசு கிராம பகுதி சமுதாய செவிலியர்கள் நலச்சங்கம் சார்பில் மாநில பிரச்சார செயலாளர் ஜெகதா தலைமையில் மாவட்ட தலைவர் ஸ்டெல்லா மற்றும் பொருளாளர் அஜிதா ஆகியோர் நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு விஷ்ணு அவர்களிடம் கோரிக்கை மனு ஒன்றை அளித்துள்ளனர். அந்த மனுவில் தங்களை பணி செய்ய விடாமல் தடுக்கும் நபர்களுக்கு உரிய தண்டனை வழங்க வேண்டும், கொரோனா காலத்தில் சுகாதார பணியாளர்கள் வேலை செய்வதை ஊக்கப்படுத்தவும் அவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்க வேண்டும், திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் நாட்களில் தாங்கள் தாய் சேய் நலப்பணி செய்ய வேண்டும், வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் மட்டும் சிறப்பு முகாம் நடத்த வேண்டும் உட்பட பல கோரிக்கைகள் வைக்கப்பட்டுள்ளது. மேலும் இது குறித்து மாநில பிரச்சார செயலாளர் ஜெகதா எமது செய்தியாளர்களிடம் கூறுகையில், நம்ம வேக்சின் இல்லாத காரணத்தினால பப்ளிக் வந்து சண்டை போட்டு எனக்கு உள்ள அவங்களை அவங்களை தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும், அதை வந்து காவல்துறைக்கு கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் ரெண்டாவது, எங்களுக்கு பணி பாதுகாப்பு தேவை. நாங்கள் எவ்வளவோ 80% ஒர்க்கு நல்லாவே பண்ணிட்டோம், நாங்கள் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் மட்டும் 80% பண்ணிட்டோம். மற்றபடி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஊக்கத்தொகை எதுவுமே அறிவித்தது கிடைக்கவில்லை.